ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பதவி திமிரால் செல்வ செருக்கால் சில பேர் செய்கின்ற அட்டகாசங்களுக்கு அளவில்லை. ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்போதுதான் இந்த கொடுங்கோலர்களுக்கு ஒரு முடிவு வருமோ என்று ஏங்கி தவிக்கின்றார்கள். தீமை செய்பவர்களை பார்த்து நாமும் தீமை செய்யாமல் உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்றி நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து அவரை பின்பற்ற வேண்டுமென்றுத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். தந்தையின் விருப்பத்தை பின்பற்றுவதிலிருந்து, சிலுவையை ஏற்றுக்கொள்வதிலிருந்து தன்னை தடுக்க பார்த்த பேதுருவை கடிந்து கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு தொடர்ந்து சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார் என்கின்றார் ஆண்டவர். முதலாவதாக ஆண்டவரை பின்பற்றுகின்ற அத்தனை பேரும் தன்னலம் துறக்க வேண்டுமாம். நம்மை மையமாக வைத்து வாழக்கூடாது, ஆண்டவரை மையமாக வைத்து நாம் வாழ வேண்டும். பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் குறிப்பிடுவது போல, 2:20 கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவரை மையமாக வைத்து அவருக்கு பிரியமானதை நாம் இடைவிடாமல் செய்ய வேண்டும். ஆழமான அன்பால் உந்தப்பட்டு ஆண்டவருக்கும் தேவையில் இருக்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்கும் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய மதிப்பீடுகள் முற்றிலுமாக ஆண்டவருக்கு உகந்ததாக மாற வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் நாம் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்தொடர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். சிலுவைதான் ஒரு நம்பிக்கையாளரின் அடையாளம். சிலுவை மரத்தில் நமக்காக அறையப்பட்டார் நம் ஆண்டவர் இயேசு. எல்லாம் நிறைவேறிற்று, தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உயிர் நீத்தார் நம் ஆண்டவர் இயேசு. அந்த துன்பத்தின் வழியாகத்தான் அவர் வெற்றியை கொணர்ந்தார். மரித்த 3 வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார். There is no crown without the cross. சிலுவை இல்லாமல் எப்போதும் மணிமகுடம் இருக்க முடியாது என்பதை ஆண்டவர் தெளிவாக உணர்த்தினார். இன்றைக்கு நாம் எல்லாரும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்ற போது, அவரில் நம்பிக்கை வைத்து அவருடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்குவதற்காக நமக்கு நேரிடுகின்ற அத்தனை துன்பங்களையும் மனமுவந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் வழியாக நம்மை சார்ந்தவர்களின் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொணர வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதாக கொள்ளலாம். அத்தோடு சேர்ந்து துன்புறுகின்ற, வேதனையில் வாடுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து துன்புற்று நம் அக்கறையை வெளிப்படுத்தவும் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுப்பதாக கொள்ளலாம். சீடத்துவ வாழ்க்கை வெறும் மலர்படுக்கை அன்று, அது துன்ப பாதை. ஆனால் அன்பின் பாதை, துணிச்சலான பாதை, விடுதலை அளிக்கும் பாதை, நிறைவாழ்வுக்கு நம்மை இட்டு செல்லும் பாதை. எனவேதான் ஆண்டவர் இயேசு நமக்கு உணர்த்துகின்றார், மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று கேட்கின்றார். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நம்முடைய துன்பங்கள், அதுவும் நற்செய்தி மதிப்பீடுகளுக்காக நாம் ஏற்கின்ற துன்பங்கள் அத்தனைக்கும் ஆண்டவர் கைமாறு தராமல் போக மாட்டார். திருப்பாடலில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே நான் இங்கும் அங்கும் அலைவதை நீர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர், என் கண்ணீரை எல்லாம் உம்முடைய தோல் பையிலே சேர்த்து வைத்திருக்கிறீர், அவற்றை உம்முடைய நூலிலும் எழுதி வைக்கவில்லையா? அவ்வாறே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உற்சாகம் அளிக்கின்றார். மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும்
அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் என்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, தம்மில் நம்பிக்கை வைத்து நேர்மையாக உண்மையாக நீதிக்காக வாழ்பவர்களை, அன்பு பணியில் தங்களையே அர்ப்பணிக்கின்றவர்களை ஆண்டவர் ஒருபோதும் மறந்துவிட மாட்டார். ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என்றார். எவ்வாறு அந்த சீடர்கள் மானிட மகனை மீண்டும் காண்பார்கள், அவருடைய ஆட்சியை அனுபவிப்பார்கள் எனும் போது பல விளக்கங்கள் நமக்கு அளிக்கப்படுகின்றன. ஒன்று, தாபோர் மலையிலே அன்றைக்கு ஆண்டவர் மறுரூபமானதை மூன்று சீடர்கள் கண்டார்களே, அதே போல துன்புறுகின்ற அத்தனை பேரும் ஆண்டவருடைய ஆட்சியை காண்பார்கள் என்று கொள்ளலாம். அல்லது மறித்த மூன்றாம் நாள் ஆண்டவர் வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கு காட்சி அளித்து உங்களுக்கு சமாதானம் என்றுரைத்தாரே, அந்த அனுபவமும் ஆண்டவருடைய ஆட்சியை வெளிப்படுத்துவதாக கொள்ளலாம். ஏன், தூய ஆவியானவர் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாள் மீதும் திருத்தூதர்கள் மேலும் இறங்கி வந்து அவர்களை உறுதிப்படுத்தி நற்செய்திக்கு சாட்சியாக இருக்க அனுப்பினாரே, அதையும் ஆண்டவருடைய ஆட்சி வெளிப்படுத்தப்படுவதாக கொள்ளலாம். எல்லாவற்றைவிட முக்கியமாக மரித்தவர்களையும் வாழ்கின்ற நம்மையும் நடுத்தீர்க்க வெற்றி வீரராய் ஆண்டவர் வர இருக்கின்றாரே, அப்போது கைமாறு அளிக்க காத்து கொண்டிருக்கிறாரே, அந்த அனுபவத்தை நாம் மனத்தில் கொண்டு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உண்மையோடு பின்பற்றி துன்பங்களை ஏற்று அவருக்கு சாட்சி பகரவும் மற்றவர்களின் வாழ்வில் நம் துன்பங்களால் மகிழ்ச்சி அளிக்கவும் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுப்போம். ஆமீன்.